ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். இன்றைய கொரோனா வைரஸோடைய பாதிப்பு உட்பட்ட நாட்கள் வந்து கொஞ்சம் அகோரமான நாட்களாக இருந்தாலும் அதற்கான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனல் என்பிஎஸ் தமிழ் சேனல் வந்து நேர்மையின் பயணம், இதுதான் முக்கியமாக எங்களுடைய பேர். காமனாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு நியூஸ் அப்லோட் பண்ணேன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தாமதமாக தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதற்கு காரணம் என்னென்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ கரெக்டான ஆதாரங்கள் இருக்கா, அது வந்து எந்தெந்த அந்த நியூஸ் எந்தெந்த நியூஸ் பேப்பரில் வருது, எந்தெந்த இடத்துலேருந்து கேதரப் ஆகுது, யார் யார் மூலயமா அதை வந்து ரெஃபர் பண்ணி அது வருது, எல்லாமே பக்கவாக பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க, வந்து பொய் செய்திகள் சொல்கிறீங்களா, எனக்கு அது ரொம்ப வருத்தத்துக்குள்ள ஆக்கப்பட்டது. ஏன்னா பொது மன்னிப்பு சம்மந்தமாக நான் நம்மளுடைய என்பிஎஸ் அமைச்சரில் ஒரு போதும் சொல்ல, நான் சொல்கிறது வந்து டீடெயினீஸ் அதாவது கைதிகள் வந்து அனுப்பக்கூடும். ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து அந்த கைதிகள் வந்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு எம்பசிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா நேஷனல் எம்பசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி தாளில் வெளியாக இருக்கிறது அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். பொது மன்னிப்பு சம்மந்தமாக நம்ம என்பிஎஸ் சேனலில் நான் ஒருபோதும் சொன்னது கிடையவே கிடையாது. ஆனால் இதில் வந்து பொய் அப்படின்ற அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஐ எம் அ ஜேர்னலிஸ்ட், ஐ வாண்ட் டு கிவ் அ கரெக்ட் இன்ஃபர்மேஷன், நாட் த ராங் ஒன் வித்வுட் ரெஃபரிங் ஃப்ரம் எனிபடி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நிறைய நியூஸஸ் கேதர் பண்ணி கரெக்டான நியூஸஸ் வந்து என்பிஎஸ் தமிழ் சேனலில் கொடுக்கணுன்றதுனால தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒரு அக்கறையோடு பண்ணிகிட்டு இருக்கனே தவிர, எங்களுக்கு ஒரு என்பிஎஸ் தமிழ் சேனல் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் வி ஆர் ஹேவிங் மெம்பர்ஸ் இன் அவர் குரூப். அவங்கக்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன், வெரிஃபை பண்ணுவேன். இன்ஃபேக்ட் அபவுட் தி விசா டீட்டெயில்ஸ் ஆல்சோ ஐ எம் கலெக்டிங் ஃப்ரம் தோஸ் பீப்புள். விசாவை பற்றி ஒவ்வொன்றும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எத்தனை பேர்ட்டு ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு ப்ரோ வந்து ரொம்ப வந்து என்னை இன்சல்ட் பண்ண மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஏன்னா அது சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது உங்கள் மேலே அக்கறை கொண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் நிறைய இந்தியர்கள் தான் வெளியே போயிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் 17 மில்லியன் பீப்புள் ஆர் அவுட் ஆஃப் ஆர் கண்ட்ரி இந்தியா. ஆனால் அந்த மக்களில் எல்லாருமே படித்தவர்கள் பெரிய பெரிய ஜாபில் இருக்கிறவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய ஐ மீன் தோ எம்பிபிஎஸ் இஸ் ஆல்சோ கோயிங் அண்ட் ஒர்க்கிங் இன் அ ட்ராவல்ஸ். வெளிநாட்டில் வந்து டாக்டராக இருக்கவங்க கூட ஒரு ட்ராவல்ஸ் போய் ஒர்க் பண்ணுற அவலங்களும் இருக்குங்க. அதனால் வந்து ஒரு லேபராக ஒர்க் பண்ணக்கூடிய எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய லேபர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து அங்கே கூலி வேலைக்கு தான் போயிருப்பாங்க, ஒரு பணிப்பெண்ணாக போயிருப்பாங்க, ஒரு டிரைவர்ஸாக போயிருப்பாங்க. எவ்ரி ஒன் ஆர் நாட் பி எஜுகேட்டட். எல்லாருமே வந்து எஜுகேட்டடாக எஜுகேஷனோட போயிருக்காங்க, நல்ல ஜாபில் போயிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளை மாதிரி ஆனால் இந்த யூடியூப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க நாலேஜபிள் பர்சன்ஸ் வந்து கரெக்டான இன்டிமேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்காக அவங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைப்பாங்க இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து பார்த்து பார்த்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு எங்கள் சேனல் கிடையாது, நாங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லவே இல்லை. எங்களுடைய சேனலில் வரக்கூடிய வி ஆர் ஆல் கோஆப்ரேட்டிங் அண்ட் கிவிங் த இன்ஃபர்மேஷன் இன் அ டீம். ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு டீமாக தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஸோ இதில் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எங்கள் சேனல் கிடையாது. ஐ வாண்ட் டு டெல் அபவுட் இட் டுடே. அதனால தான் மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஐ வில் பி கிவிங் யூ. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே இப்போ நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு எஃபியோடைய எங்களுடைய எஃபி பேஜஸோடைய அந்த லிங்க் கொடுக்குறேன், அதேமாதிரி வாட்ஸ்அப்போடைய லிங்க் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அடிக்கடி அப்லோட் பண்ணுவோம். திரும்பவும் சொல்கிறேன், நான் மட்டும் கிடையாது, எங்கள் பின்னாடி ஒரு டீம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நாங்கள் கொடுக்குற நியூஸ் என்றைக்குமே பொய்யாகாது. பொய் நியூஸ் என்பிஎஸ் சேனலில் வரவே ஃபஸ்ட்டு விட மாட்டோம், தப்பான இன்டிமேஷன் கொடுக்க மாட்டோம். ரெஃபர் பண்ணிவிட்டு தான் வீல் பி கிவிங் த கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே,
இப்போ வந்து நான் நியூஸ்குள்ளே போகிறேன். இன்றைக்கி கிடச்சிருக்க ஒரு முக்கியமான செய்தி, உண்மை செய்திகள் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் நியூஸுக்குள்ள. குவைத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 191 உயர்ந்துள்ளது. 39 பேர் குணமடைந்து விட்டார்கள். 152 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். யுனைடெட் ஸ்டேட் குவைத் அம்பாசிடர் அலினா அவர்கள் WHO வழிகாட்டுபடி குவைத் அரசாங்கம் கொரோனா வைரஸை தடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மேன்மையானவை என்றும், அதற்காக ஒத்துழைத்த சுகாதாரத்துறை மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் நன்றாக செயல்பட்டார்கள் என்றும் பாராட்டு தெரிவித்தார். குவைத் தேசிய சட்டமன்ற சபாநாயகர் அல்கானும் பிரதமரின் உத்தரவு மற்றும் கொரோனா வைரஸ் நெருக்கடியை வெற்றிகரமாக நிர்வகித்தமைக்கு நன்றி தெரிவித்தார். ஹைட்ராக்சிஸ் குளோரோக்வின் அல்லது குளோரோக்கின் மருந்துகள் தனியார் மருந்தகங்களில் இருந்து திரும்ப பெற்று அவற்றை மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களுக்கு மட்டும் கட்டுக்குள் கொண்டு வர சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ஆர்த்ரைடிஸ், லூபஸ், ஸ்கின் அலர்ஜி நோய்களுக்காக பயன்படுத்தப்படும் ஹைட்ரோக்ளோரோக்வின் குவெண்டர் பிளாக்னெட் என்ற மருந்து குவைத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது கொரோனா வைரஸ் சிகிச்சை அளிக்கும் மருந்தாக இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சுகாதார செயலாளர் டாக்டர் அப்துல்லா அல்பிர சுட்டிக்காட்டினார். மருந்துகளின் பரிமாற்றம் மற்றும் புழுக்கத்தின் மீதான கட்டுப்பாட்டை கடுமையாக்குவதற்கும் நோயாளிகளின் நலனை பாதுகாப்பதற்கும் துஷ்பிரயோகம் தடுப்பதற்கும் சுகாதார அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பயன்பாடு காரணங்களுக்காக நோயாளிகளுக்கு வழங்குவதும் இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறினார். ஊரடங்கு உத்தரவு மாலை 5 முதல் காலை 4 வரை இன்றும் நீடித்துள்ளது. இதன் சார்ந்து வேறு எந்த ஒரு செய்தியும் இதுவரை வெளிவிடப்படவில்லை. ஊரடங்கு உத்தரவு நீடிக்கும் என்று தான் தெரிகின்றது. இருந்தாலும் விவர்ஸ், ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிற்கு வேலை முடிந்து நீங்கள் வீட்டிற்கோ அல்லது நீங்கள் தங்கியிருக்கும் அறைக்கோ செல்வதானால் 5 மணிக்கு மேல் செல்லாமல் 5 மணிக்குள் உங்களுடைய இருப்பிடத்தின் தூரத்தை மட்டும் கணக்கிட்டு அதுக்கு முன்பதாகவே கிளம்பி சென்று விடுங்கள். உத்தரவை தயவு செய்து மதியுங்கள். இன்றைக்கு கிடைத்த முக்கிய செய்திகள் இதுதான். விவோஸ், இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அக்கமாக இல்லாமல் வந்து பொதுமணிப்புக்காக எங்கெங்கேயோ வந்து அலைந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்காக போய் செய்தி ஒரு நாள் நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிற டைமில் அந்த மாதிரியான வந்து பீப்புள் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் நம்ப தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடும், அப்படி ஒரு அவ்வளோ நிலையில் இருக்கக்கூடும், அவங்களை பாதிக்கப்பட்டால் அவங்க நிலை என்ன ஆகுறது, இதெல்லாம் வந்து மற்றவங்களை விட அவங்க குடும்ப சார்பாக நான் வருத்தப்படுறேன். ஒவ்வொரு டைமும் அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நான் ப்ரே பண்ண. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடும்போது நம்ம எவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிட்டு கரெக்டான விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எங்கள் நம்மளோட சேனலில் வந்து இப்படி வந்திருக்கக்கூடும்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்குமே தவிர இதுதான் அப்படின்னு அடித்து நான் என்றைக்குமே ஒரு நாளும் நான் செய்திகளை முன்வைப்பது இல்லை. ஓகே விவோஸ், வந்து இது வந்து நான் என்னுடைய ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். நான் வந்து கரெக்டான செய்திகள் ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன்றதை நான் தான் உங்கள்கிட்ட வந்து என்ன என்ன நான் நிரூபிக்க முடியும். ஓகே விவோஸ், டேக் கேர், பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான அதாவது செல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் இப்போ ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நாட்டில் இருக்கோன்னு முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி செல்ஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கோ கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை நாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருந்துட்டு தற்காத்து கொள்வோம். நல்ல ஃபுட்ஸ் எடுங்க, எஸ்பெஷலி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுங்க. டேக் கேர், பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். NPS தமிழ் சேனல், பை ஃப்ரம் ஷோ.